வணக்க மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் பதிமூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் இது வந்து செய்முறை வடிவியல் முக்கோணம் வரைகிறது முக்கோணம் வரைகிறதுல இரண்டாவது மாடல் சரியா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கியூஆர் ஈக்குவல் டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கோணம் பி ஈக்குவல் டு அறுபது டிகிரி மற்றும் உச்சி பியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் இங்கே முக்கியமான வார்த்தை குத்துக்கோட்டின் நீளம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உடைய முக்கோணம் பிக்யூஆர் வரைக இது வந்து ரெண்டாவது மாடல் முதல் மாடலில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அடிப்பக்கம் கொடுத்துருப்பாங்க உச்சு கோணம் கொடுத்துருப்பாங்க நடுக்கோட்டி நீளம் கொடுத்துருப்பாங்க அது வந்து முதல் மாடல் இது வந்து இரண்டாவது மாடல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க உச்சு கோணம் கொடுத்துருக்காங்க குத்துக்கோட்டி நீளம் கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து இரண்டாவது மாடல் முதல்ல நம்ம வரையப்பட வரைஞ்சிடலாமா பாருங்க இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சி வச்சுக்கோங்க இதில் க்யூஆருன்றது அடிப்பக்கம் க்யூஆருன்றது அடிப்பக்கம் பியில் பி வந்து உச்சியில் இருக்கும் ஏன்னா அங்கே தான் என்ன இருக்குது உச்சிக்கோணம் இருக்குது உச்சிக்கோணம் வந்து எத்தனை டிகிரி அறுபது டிகிரி எங்கே இருக்குது பியில் வந்து உச்சிக்கோணம் அறுபது டிகிரி இந்த உச்சிகோணத்துலேருந்து க்யூஆருக்கு நடுக்கோடு வரையும் இல்லையா அதோடய நீடம் எவ்வளவு நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் சரியா இதுதான் உதவி படம் இப்போது நம்ம உண்மை படம் நம்ம வரைய போகிறோம் படம் வரைகிறதுக்கு முதல்ல ஒரு அஞ்சு ஸ்டெப்பு வந்து பொதுவாக இருக்கும் எந்த கணக்கு வந்தாலும் சரி பொதுவாக இருக்கும் அந்த அஞ்சு இதை நம்ம முடிச்சிருவோம் சரியா இப்போது முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடிப்பக்கம் வரையணும் அடிப்பக்கம் வரையலாமா எத்தனை சென்டிமீட்டரில் அடிப்பக்கம் வரையணும் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் அப்போ அடிப்பக்கம் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு கோட்டுத்துண்டு வரையலாமா ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பாருங்க கரெக்டாக வரையணும் வரைஞ்சிட்டோமா இங்கே ஜீரோவிலருந்து இருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டோம் எடுத்துகிட்டு இப்போ பேர் கொடுத்துடலாம் இது என்னது க்யூ இது ஆறு எத்தனை சென்டிமீட்டரு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதுக்கு அடுத்தது கோணம் எத்தனை டிகிரின்னு பார்க்கணும் கோணம் எத்தனை டிகிரி அறுபது டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போது இந்த க்யூஆருக்கு கீழே அறுபது டிகிரியில் கோணம் உண்டாகிற மாதிரி ஒரு கோணம் வரைய போகிறோம் சரியா எத்தனை டிகிரி அறுபது டிகிரி இந்த பாகைமானிய தலைகளில் தான் வைக்கணும் கீழே தான் அறுபது டிகிரி வரணும் சரியா ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபது டிகிரி வந்துருச்சா இந்த இடத்துல அறுபது டிகிரி புள்ளி வச்சுட்டு பாகமானி எடுத்துருவோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த க்யூலருந்து இருந்து இந்த அறுபது டிகிரி புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புள்ளியை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி நீளமாக ஒரு கோடு வரைஞ்சி விடுவோம் வரையலாமா பாருங்கள் வரைஞ்சிட்டோம் இல்லையா இதுக்கு நம்ம ஏதாவது பேர் கொடுத்துருவோம் என்னென்னு கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸுன்னு கொடுக்கலாம் ரெண்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம் இப்போ மூணாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த க்யூ எக்ஸுன்ற லைனில் வைக்கணும் பாகைமானிய இந்த க்யூ எக்ஸ்கிற லைனில் கரெக்டாக இருக்கணும் இந்த க்யூன்றதில் எது இருக்கணும் பாகை மானியோட மிட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்கணும் சரியா எத்தனை டிகிரி எடுப்போம் தொண்ணூறு டிகிரி எடுப்போம் இந்த க்யூ எக்ஸில் எத்தனை தான் எடுக்கணும் உச்சிக்கோணம் எத்தனை டிகிரி இருந்தாலும் சரி இதில் எடுக்கிறது நம்ம தொண்ணூறு டிகிரி தான் எடுக்கணும் எடுக்கலாமா பாருங்கள் ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எட்டு எம் எழுபது எண்பது தொண்ணூறு இந்த இடத்துக்கு வருமா இப்போ மறுபடியும் எப்பயும் போல் எதை பயன்படுத்தணும் ஸ்கேலை பயன்படுத்தி இந்த தொண்ணூறு டிகிரி குறிச்சிருக்கோம் இல்லையா இதை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி எங்கேருந்து க்யூன்ற புள்ளியிலருந்து இதை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கோடு வரையணும் கோடு வரைஞ்சிட்டோமா இதுக்கு நம்ம பேர் கொடுத்துடலாம் என்னென்னு பேர் கொடுக்கலாம் ஒய்ன்னு பேர் கொடுக்குமா என்ன கீழே அங்கே எக்ஸுன்னு பேர் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இந்த தொண்ணூறு டிகிரிக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க அவ்வளோதான் எது முடிச்சிட்டோம் மூன்றாவது ஸ்டெப் முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது நாலாவது இது செங்குத்து கோடு வரைய போகிறோம் சரியா செங்குத்து கோடு வரைய போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த முழு எது இருக்கு இல்லையா ஒரு முக்கால் பாகம் எடுத்துக்கங்க இந்த க்யூஆர் நீளத்தில் அளவுலாம் வேண்டாம் ஒரு முக்கால் பாகம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில் வெட்டலாமா பாருங்கள் இங்கே ஒரு வில்லு இங்கே ஒரு வில் வெட்டிட்டோம்மா இப்போ அளவை மாற்றாமல் ஆறில் எடுத்து வைங்க ஆறில் எடுத்து வச்சு ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டணும் இங்கே ஒரு வெட்டு அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு வெட்டு வெட்டிட்டோம்மா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இது ரெண்டையும் இணைக்க போகிறோம் குத்துக்கோடு வரைகிறதுக்காக சரியா செங்குத்து கோடு இந்த செங்குத்து கோடு எதுக்கு வரைகிறோம் அப்படின்னா இந்த க்யூஆரை நம்ம ரெண்டு சமமாக பிரிக்கணும் அதுக்காக சரியா இப்போ பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இதுதான் என்னது நமக்கு தேவையான வட்டத்தின் மையம் ஓ இது வந்து என்ன அப்படின்னா ஜி இப்போது நாலு ஸ்டெப் முடிச்சிட்டோம் இப்போ அஞ்சாவது ஸ்டெப் என்னென்னா நம்ம வட்டம் போடணும் வட்டம் போடலாமா வட்டத்தோட மையம் எது ஓ தான் வட்டத்தோட மையம் ஜியில் வச்சு போட்டாலும் வட்டம் வரும் அது தப்பு சரியா ஓவில் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் வட்டம் போட போகிறோம் இதிலிருந்து ஆறு வரைக்கும் கரெக்டாக காம்பஸை என்ன செஞ்சுங்க நீட்டிங்க அதே மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா இங்கே இந்த இது க்யூக்கும் சரியாக வருதான்னு பார்க்கணும் இல்லைனா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குங்க பாருங்கள் வச்சுட்டோம் இந்த பக்கமும் கரெக்டாக வருது இப்போது வட்டம் போட்டுலாமா பாருங்க அப்படியே ஒரு வட்டம் போட வேண்டி இதுதான் என்னது ஐந்தாவது ஸ்டெப்பு போட்டோமா எத்தனை ஸ்டெப் முடிச்சிட்டோம் அஞ்சு ஸ்டெப் முடிச்சிட்டோம் இந்த அஞ்சு ஸ்டெப்பு வந்து எல்லா கணக்குமே பொதுவானது இந்த முக்கோணம் வரையிறதுல இந்த அஞ்சு ஸ்டெப்பு எல்லாத்துக்கும் பொதுவானது முடிச்சிட்டோம் வட்டம் போட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம முக்கோணம் வரைய போகிறோம் அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் குத்துக்கோட்டின் நீளம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது இந்த ஸ்கேலில் ஸ்கேலில் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாமா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நாலு புள்ளி அஞ்சு எடுத்துட்டோம்மா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துகிட்டோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஜீன்ற புள்ளியில் வச்சு இயற்கை நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த குத்துக்கோட்டை வெட்ட போகிறோம் வெட்டலாமா இந்த நாலு புள்ளி அஞ்சுன்றது இந்த ஜீல வச்சு இந்த குத்துக்கோட்டை நம்ம வெட்ட போகிறோம் இது எங்கேனாலும் வெட்டலாம் எந்த இடத்துல வெட்டி இருக்கு பாருங்கள் மேலே வெட்டி இருக்குது இந்த இதுக்கு மேலே வெட்டி இருக்குது இந்த வெட்டினது வந்து இந்த இதுக்கு மேலேயும் வரலாம் கீழே வரலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இது வெட்டுறமில்லையா இது தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுக்கு எந்த பேர் என்ன கொடுத்துடலாம் ஹச்சின்னு கொடுத்துடலாமா ஹச்சு என்ன வரைஞ்சிட்டோம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இது தான் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ அதுக்கடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா இணைக்கோடு இப்போ நம்ம வரைய போகிறோம் என்ன வரையணும் அப்படின்னா இணை கோடு வரைய போகிறோம் எதுக்கு இணை கோடு வரையணும் அப்படின்னா இந்த க்யூஆருக்கு இணையாக இந்த ஹச்சின்னு ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு இணையாக நம்ம ஒரு கோடு வரைய போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இதை தான் நம்ம பயன்படுத்தி வரைய போகிறோம் வரையலாமா இப்போ பாருங்கள் முதல்ல இப்படி வச்சுங்க நான் வச்சுருக்க டைரெக்ஷன் நல்லா பார்த்துங்க இப்படி வச்சுருக்கோம்மா கரெக்டாக இந்த க்யூஆர்ன்ற லைனுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சிட்டோமா இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்படி கூட வச்சுக்கலாம் எப்படினாலும் வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி வச்சாலும் வச்சுக்கோங்க இல்லை இப்படி வைக்கனாலும் வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுக்கோங்க எதுக்கு இணையா இந்த க்யூ ஆருக்கு இணையாக வச்சுட்டோமா இப்போது இந்த இடத்துல லெஃப்ட் சைடு இருக்கிற இடது பக்கத்தில் ஸ்கேலை கொண்டு வந்து இங்கே சப்போர்ட்டுக்கு வச்சுக்குங்க ஸ்கேலை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க ஸ்கேலை எதுக்கு இங்கே சப்போர்ட் வைக்கணும் அப்படின்னா இப்போ எதை நம்ம நகத்த போகிறோம் அப்படின்னா இந்த முக்கோணம் இருக்குது இல்லையா இந்த முக்கோணத்தை தான் நம்ம நகத்த போகிறோம் நகர்த்தலாமா ஸ்கேல் வந்து நகரக்கூடாது எதை நகரணும் முக்கோணம் தான் நகரணும் எது வரைக்கும் நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே ஹச்சின்ற புள்ளி வரைக்கும் நம்ம கரெக்டாக நகர்த்தி கொண்டு போகணும் ஹச்சின்ற புள்ளி வரைக்கும் பாருங்கள் நகர்த்தோம்மா கொண்டு வந்துடுமா கரெக்டாக கச்சின் ஹச்சின்ற புள்ளிக்கு வந்தோடனே நிறுத்திடுங்க நிறுத்திட்டு ஸ்கேல் எடுத்துக்கங்க இப்போது இந்த இதில் ஒரு கோடு போட்டிருங்க இந்த வட்டத்தை ரெண்டு பக்கமும் வெட்டுற மாதிரி ஒரு கோடு போட்டோமா இதுதான் என்னது இணை கோடு எதுக்கு இணையாக இருக்குது இந்த கோடு வந்து க்யூஆருக்கு இணையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பீன்ற புள்ளியை குறிக்கணும் இந்த பீன்ற புள்ளி வந்து இங்கேயும் எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டால் போதும் இதை வந்து நம்ம பீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பீ டேஷ் எதோ ஒன்று சரியா ஒன்று இந்த இதை எடுத்துக்கலாம் இல்லை இதை பீனு எடுத்துக்கலாம் இங்கே பி எடுத்தோம்னா இங்கே பி டேஷ் இங்கே பி எடுத்தோம்னா இங்கே பி இல்லை வேறு எதாவது பேர் கொடுக்குனாலும் கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது சரியா இப்போ என்ன முக்கோணம் பி கியூஆர் தானே அப்போது பிஎவும் க்யூவும் இணைக்கணும் பிஎவும் ஆரையும் இணைக்கணும் இணைக்கலாமா நல்லா கரெக்டாக ஸ்கேலை வச்சு இணைச்சிங்க பாருங்கள் நினைச்சிட்டம்மா எதை இணைச்சிருக்கோம் பிஎவும் க்யூவும் இணைச்சிருக்கோம் அதுக்கடுத்து பி யையும் ஆரை அண்ச்சிருவோம் பிஎவும் ஆரையும் இணைக்கப் போகிறோம் எனச்சிட்டோம்மா அவ்வளோதான் இந்த பி கியூ ஆறுன்றது தான் நமக்கு தேவையான முக்கோணம் இந்த இடத்துல இந்த உச்சி இருக்கு இல்லையா இந்த உச்சியில் தானாகவே எத்தனை டிகிரி கோணம் வந்துடும் அறுபது டிகிரி கோணம் வந்துடும் சரியா நம்ம செக் பண்ணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி வச்சு செக் பண்ணுறோம் பாருங்கள் அஸ்டமா கரெக்டாக இருக்கா அறுபது டிகிரி இருக்கா பாருங்கள் எக்ஸாக்ட்லி அறுபது டிகிரி வந்துடும் பாருங்கள் ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது கரெக்டாக வந்துடுச்சு சரியா என்ன செஞ்சிட்டோம் அவங்க கேட்டிருந்ததுக்கான முக்கோணம் நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போது முடிவு எழுதணும் முடிவு எழுதுறதுக்கு முன்னால் நம்ம எல்லா மெஷரும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும்னு பார்த்துங்க இங்கே பாருங்க க்யூஆர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரைட் பண்ணிட்டோம் உச்சிக்கோணம் அறுபது டிகிரி எழுதிட்டோம் அதுக்கடுத்தது குத்துக்கோடு நாலு புள்ளி அஞ்சு எழுதிவிட்டோம் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா செங்கோணமாக தான் இருக்கும் சரியா ஏன்னா இது வந்து குத்துக்கோடு இந்த இடத்துல செங்கோணமாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது இந்த ஆர் க்யூ எக்ஸ் இருக்கு இல்லையா ஆர் க்யூ எக்ஸு இந்த இடத்துல நம்ம எத்தனை டிகிரி வரைஞ்சோம் அறுபது டிகிரி வரைஞ்சோம் இதையும் மறக்காமல் எழுதிக்கோங்க சரியா எல்லா அளவையும் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் இப்போது முடிவு பி பிக்யூஆர் என்பது தேவையான முக்கோணம் ஆகும் சரியா இன்னும் நீங்கள் வரைமுறை எழுதணும் வரைமுறை நம்ம என்ன செஞ்சோமோ அதை அப்படியே நீங்கள் சொந்தமாகவே எழுதலாம் சரியா புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை வரைமுறை நீங்கள் சொந்தமாகவே எழுதிக்கலாம் சரியா அவ்வளோதான் இந்த செய்முறை வடிவியல் முக்கோணம் வரைகிறது முடிஞ்சது நன்றி